தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாணவி தற்கொலை வழக்கு தொடர்பாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் களத்தில் இறங்குகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் நல ஆணையம் விசாரணையை துவங்கியிருக்கிறது. ஆணையத்தின் தலைவர் பிரியங் கனுங்கோ வருகிற 26 தேதி விசாரணையை நடத்துகிறார். மாவட்ட ஆட்சியர், எஸ்பி, பள்ளி நிர்வாகம், பெற்றோரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம் என்ன? கௌதமி வணக்கம். கள்ளக்குறிச்சி மாணவி விவகாரம் தொடர்பாக பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையிலே தொடர்ந்து 5 நாட்களுக்கும் மேலாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையிலே தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் சார்பில் இருந்து அதனுடைய தலைவர் வந்து நேரடியாக விசாரணை நடத்த போவதாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய 26 தேசிய குழந்தைகள் தலைவர் பிரியங் கனுங்கோ கள்ளக்குறிச்சி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 26 கள்ளக்குறிச்சி வரக்கூடிய அவர் 27 முழுவதுமாக, அதாவது கள்ளக்குறிச்சியில இந்த சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று நேரிலே ஆய்வு செய்ய இருக்கின்றார். இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.